அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டிபி ஸ்கொயர் சேனல். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மாற்றம் வேண்டுமா அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரோன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது எங்கள் கிட்டே கேட்கணும்னு தோணுச்சுன்னா தயங்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ காலங்கள் பல நாள் ஓடிடும். ஊர்காரங்க இப்படி போகும்போது ஒரு நாள் வந்து அந்த பிச்சைக்காரர் இறந்துருவாரு. அப்போ இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா கூடி ஒரு முடிவு பண்ணுவாங்க, இவர் ஒரு நல்ல பிச்சைக்காரராக இருக்கிறாரு, அதனால் நம்ம என்ன பண்ணணும், இவர் வந்து எந்த இடத்துல இருந்து பிச்சை எடுத்து வந்தாரோ அந்த இடத்துலயே கீழே தோண்டி அவர் அங்கேயே புதைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணி அந்த இடத்துல சரின்னு சொல்லி குழி தோண்டுவாங்க. தோண்டும்போது ஒரு 4 அடி தான் தோண்டிருப்பாங்க. தோண்டும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பெரிய வெண்கல குடம் ஒன்று தட்டுப்படும். தட்டுப்படுறதுனா அது என்ன எதுவும் தட்டுப்படுறதுன்னு சொல்லி அதெல்லாம் வெட்டி அப்படி மேலே எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அப்படிதான் தெரியும், அந்த வெண்கல குடத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது உள்ளுக்குள்ள வந்து நிறைய தங்க காசுகளாக இருக்கும். இதை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் நினைப்பாங்க, ஐயோ பாவம் அந்த மனிதன், அவர் இருந்ததுக்கு கீழேவே அவர் 4 அடி அவர் கொஞ்சம் தோண்டி பார்த்துருந்தா அவர் தலைமுறை தலைமையே உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு செல்வங்கள் இருந்திருக்குது, இது தெரியாமல் அவர் அந்த இடத்துல பிச்சை எடுத்துகிட்டே காலத்துலாம் ஓட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்களாம். இதே மாதிரி தான் நண்பர்களே, நாமளும் நமக்குள்ள நம்மளோட உள்ளத்துல நாம கொஞ்சம் உள்ள போய் ஆழமா பார்த்தோம்னா நமக்கு இதே மாதிரி புதையல்கள், அதாவது நம்ம கடவுள் கொடுத்த திறமையோ தாளந்தோ டேலண்டோ நிறைய இருக்குது, அதுதான் புதையல். அந்த புதையலை வைத்து அந்த புதையல் என்னன்ற நம்ம தெரிந்து கொண்டோம்னா நம்மளும் காலம் ஃபுல்லா நம்ம இதே கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் ஏழ்மையிலையும் வறுமையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தொடர்ந்து நம்ம செல்வ செழிப்பாக வாழ முடியும். அதனால இந்நில இருந்து உங்களோட உள்ளத்துல அப்படிப்பட்ட புதையல் என்ன என்பதை, உங்களுக்கு இயற்கையாவே வருகிற திறமை என்ன என்பதை, டேலண்ட் என்ன என்பதை நீங்க கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு நீங்க அதுல செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அந்த புதையல்கள் எல்லாமே உங்களுக்கு வேண்டியது தேவையான சந்தோஷம், செல்வம், பொருளாதாரம் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொண்டு வரும். இதுதான் இந்த நாளுக்கான கருத்து. இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்லயும் போய் இதுல தகவல்கள் எதையும் நீங்க எங்களுக்கு தெரிய வைக்க வேண்டும் என்று விரும்பினா அதையும் நீங்க செய்யுங்க. மீண்டும் நாளைய தினத்துல புதிய ஒரு கதை கருத்தோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம்.